ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்த்துக்கிட்டு வர பட்சத்தில் எல்லோரும் உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு நல்ல விதமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க அதுக்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நம்மளுடைய பரிகாரம் வந்து நல்ல விதத்தில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது போல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம் மேலும் மேலும் நம்ம அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி என்ன பதிவு கொடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பரிகார முறைகளை கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்க ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் மேஷம் முதல் மிதுன் மீனம் வரையான ராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கையில் அடுத்த மேன்மை அடைவதற்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து எல்லோருமே வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையை அடைஞ்சிட்ருக்காங்க இது சூட்சமாக சில பேர் பண்ணிகிட்டுருக்காங்க யாருக்குமே இது வந்து தெரியல சில பேருக்கு தெரிஞ்சாலும் கூட அதை வெளிப்படுத்துறதில்லை வெளிப்படுத்தாமல் சில பேர் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இந்த பரிகார முறைகள் நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்குது எல்லோருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நல்லா பண்ணி எல்லோரும் இந்த விஷயத்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க பண்ணி நிறைய சாதனைகள் நடந்துருக்கு அவங்களுக்கு அந்த விஷயத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூட்சம பரிகாரமாக இருக்குது இதை தொடர்ந்து செய்யணும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு விலை கொடுக்கணும் நம்ம அந்த விலை கொடுக்குற பட்சத்தில் நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் இந்த ஃபாலோ பண்ணாலே அதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த விஷயத்தை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பரிகார முறைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா மகர ராசி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி வீட்டில் ப கொல்லபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாமரம் அல்லது ஒரு வேப்ப மரம் இருக்கும் கொள்ளை அல்லது வெளிப்புறத்தில் வேப்ப மரம் மற்றும் மாமரம் இருக்கும் அதேமாதிரி வீட்டுக்கு முன்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பைப்பு கண்டிப்பாக இருக்கும் தண்ணி அடிப்பம்பு அல்லது வாட்டர் டேங்க் இந்தமாதிரி மாதிரி தண்ணி பிடிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மகர ராசிக்காரங்க வீட்டில் முன்னாடியும் அந்தமாரி பின்னாடியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் எதுலேயுமே வந்து பின் அதாவது எதுக்குமே வந்து முன்னுரிமைக்கு முன்னாடி இழந்து வர மாட்டாங்க கொஞ்சம் பின்னாடியே இருப்பாங்க கொஞ்சம் வெக்கப்படுவாங்க எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் அவங்கள யாராவது ஒருத்தவங்க ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதே போகிறேன் எதுலேயுமே வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க எப்போயாவது ஒரு சின்ன ஒரு இன்ஃபிரட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி அவங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை இருந்துகிட்டே இருக்கும் அதேமாரி மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் பழமையான பாட்டுகள் கேட்குறது பழமையான விஷயங்கள் பழைய கலாச்சார விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதை பற்றிய விஷயங்கள் தேடுவாங்க அதை பற்றி விஷயங்களை செய்வாங்க புதுமையை ரொம்ப விரும்பாதவர்களாக இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் அதே போல் தன்னுடைய வீடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி கடை இல்லை லாண்ட்ரி செய்யக்கூடிய வீடுகள் இருக்கும் இந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் இடத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதே மாதிரி மகர மகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகளாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத மாதிரி இருக்கும் அவருடைய ராசிக்கு அவருடைய த தாய் தந்தை அதே மாதிரி எப்பயுமே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி வந்து மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த செய்யணுங்கிற மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அது உடனே செய்யணுங்கிற அந்த விஷயம் அவங்கள்ட்ட இருக்காது கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு புஷ் பண்ணி தள்ளிகிட்டே இருக்கணும் நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி 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 அதுக்கப்புறம் அதில் வந்து தன்னுடைய வெற்றிக்குடியை நாட்டுவாங்க இந்த மகராசிக்காரர்கள் அவர்களுக்குரிய பரிகார முறைகள் என்னங்க பார்த்தீங்க பார்ப்போம் இப்போது மகர் செய்ய வேண்டிய பரிகார முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுற ஏழைகளுக்கு யாசகர்களுக்கு வாழைப்பழம் மற்றும் பருப்பு ஸ்வீட் தானம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கிற போது வாழ்க்கையில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காப்பு மாதிரி இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் எந்த ஒரு வாகன விபத்துகளும் மற்றும் எந்த ஒரு ஆபத்துகள் இருந்து அவங்களுக்கு காக்கக்கூடிய ஒரு கவசம் போல் இந்த ஏழைகளுக்கு அவங்க அன்னதானம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து வாழைப்பழம் பருப்பு ஸ்வீட் கலந்த சாப்பாடு இந்த மாதிரியான ஸ்வீட் தானங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதேமாதிரி மகராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணணும் பாலில் வந்து சீனியை கலந்து சக்க சர்க்கரையை கலந்து என்ன பண்ணணும் ஆலமர வேரில் விட்டு அதிலிருந்து மண்ணை எடுத்து தன்னுடைய நெசில் நெத்தியில் பூ இட்டு கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்வம் செழிப்பு நிறைந்து காணப்படும் அவங்க வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு சூட்சம பரிகாரம் இது இந்த மகர மகராசிக்காரர்கள் இது பண்ணி மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கலாம் மகர மகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக இருக்காது பிற்பகுதி தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுமாதிரி வீடு கட்டுறதுலையும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு முன்னாடி அவங்களால சில பேர் தான் வீடு கட்டிருக்க முடியும் எல்லாராலையும் வீடு கட்ட முடியாது நாற்பது வயசுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வீடே கட்ட முடியும் அப்படி கட்டுகிற வீடு தான் ஒரு சிறப்பான வீடாக இருக்கும் இதுக்கு முன்னாடி கட்டினாலும் கூட ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு இடர்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் நாற்பத்தெட்டாவது வயசு அந்த ரேஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு அந்த ரேஸ் வயசு கட்டும் போது வீடு அவங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் அமைஞ்சு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகர் ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நீளம் ரோஸ் இந்த மாதிரியான கலர்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கலர்களை பயன்படுத்தாமல் அவங்க மற்ற கலர்களை பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டகரமாக இருக்கும் மகர் ராசிக்காரர்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் கொஞ்சம் பால் ஒரு வெள்ளி நாணயத்தை என்ன பண்ணணுன்னா ஒரு கிணத்து பக்கத்தில் இருக்கிற கிணத்துல அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டமெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இதை வந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் மட்டும் ஒரே இடத்துல மட்டும் செய்யுங்க செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நிகழ்வு நீங்களே பார்க்கலாம் அதேமாதிரி மகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கிய வாசல் உள்ள வீடு வந்து அதிர்ஷ்டமானது அப்படிங்க சொல்கிறாங்க அதனால் கிழக்கு நோக்கிய வீடு உள்ள பகுதியில் மேக்சிமம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரி நிறைய பரிகார முறைகளும் சொல்லியிருக்கோம் இதில் நீங்கள் பயன்படுத்தி பலன் கண்டு வரும்போது எங்களுக்கு அதை வெற்றியை விஷயம் இதை தெரியப்படுத்துங்க மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு இல்லை சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க்கை நன்றிகள் கூடி